ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கைப்பக்கம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து மறுபடியும் முடியை வளர்க்குறதுக்காக அடுத்து ஒரு ஹேர் பேக் தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா முடியை நல்லா கருமையாக அடர்த்தியாக வளர வைக்கும், சூப்பராக நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும், நம்மளுக்கு வேர்கால்களை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வை தடுக்கும், இதில் பொடுகு பிரச்சனையும் சரி பண்ணும். இது எல்லாமே இந்த ஹேர் பேக்கில் நடக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இந்த கரிஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர்ஃபாலை உடனடியாகவே கண்ட்ரோல் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முடியோட வேர்கால்களை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு அடர்த்தியான கருமையான கூந்தலையும் கொடுக்கும், இளநரைய உடனடியாகவே கட்டுப்படுத்திடும். இப்போ இந்த கரிஞ்சீரகத்தை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் எடுத்துக்கிட்டது முளைக்கட்டைய வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த முளைக்கட்டைய வெந்தயம் நல்லா காய வச்சு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கடாயில் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கரியாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வறுபட்டுரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனை வருங்க. இது வந்து கமகமன் வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பேக் போடுறதுக்கே ஆசையாக இருக்கும், அந்தளவுக்கு வாசனை இருக்கும். இது வந்து பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கறிவேப்பிலையை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுக்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமாக வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த இலையோட பச்சை கலர் மாறாமல் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த இலையை வந்து நுணுக்கும் போது கையில் வந்து நல்லா நுணுங்கிரும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வேப்ப இலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வேப்ப இலை ஆல்ரெடி நான் நல்லா கழுவி நல்லா காய வச்சு வச்சுருந்தேன், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காஞ்சது இல்லைனாலும் பச்சை இலை கூட சேர்த்து இந்த மாதிரி கருவேப்பிலை வறுக்கிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஆற விட்டுட்டேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். பவுடர் வந்து நல்லா நைஸாக அரைச்சோம்னா நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எப்போதும் போல் இதை ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அந்த டைம்லலாம் ஊரை வச்சு ஹேர் பேக் போட டைம் இல்லாத டைமில் இதை எடுத்து நீங்கள் தயிர் எதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாம். நான் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க நம்ம வந்து ஹேர் பேக்கை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து இந்த பவுடரில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா மாட்டுப்பால் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்படியும் இல்லைனா சாப்பாடு வடித்த கஞ்சி இல்லைன்னா தயிர் இது ஏதாவது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல்லு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பேக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, கால் மணி நேரம் ஊற வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் எப்போதும் போல் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சிக்கலாக எடுத்துட்டு ஹேரை ரெண்டு பக்கமாக பிரித்து போட்டுட்டு உங்களோட ஹேரில் ரூட்லேருந்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ரெஸ்ட் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெஸ்ட் விடுமே நம்ம வறுத்து பொடி பண்ணதுனால சளி பிடிக்காது, எந்த தொந்தரவும் இருக்காது, சூப்பராக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக அதாவது இந்த ஆலோவேராக்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டமின் இ ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேரை ஷாம்பு ஏதாவது அதாவது ஹெர்பல் ஷாம்பு ஏதாவது போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல வாசனையாக இருந்தது, ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் அலசறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஊருக்கு எங்கேயா போனால் கூட இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கேயும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே ஈஸியான ஒரு ஹேர் பேக்னே சொல்லலாம். இது வந்து ரூட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபாலை உடனடியாகவே ஸ்டாப் பண்ணிடுது. எனக்கு உடனடியாகவே இந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிருக்கு. ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஹேரில் வச்சுருந்தாலும் சளி பிடிக்காது. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், ஜென்ஸும் ட்ரை பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கும் வந்து சேரும். தேங்க்யூ.